ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகில ஆர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐந்தே நிமிடத்தில் சுந்தரகாண்ட பாராயணம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தினமும் இந்த சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுறது மூலியமாக என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் உண்டாகும், நவகிரக தோஷங்கள் முற்றிலும் அகலும், எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும், வாழ்வில் நம்பிக்கை ஏற்படும், நோய்கள் விலகும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியையும் ராமபக்தனான அனுமனையும் மனதில் தியானித்து இந்த எளிய சுந்தரகாண்டத்தை படிப்பவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் வந்து சேரும். இப்போ வாங்க 5 நிமிடத்தில் படிக்கக்கூடிய இந்த சுந்தரகாண்டத்தை பார்க்கலாம். சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவார், இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வர். கண்டேன் சீதையை என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணைமிகு ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் பெருமை இது. அஞ்சனை தனையன் அலைக்கடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான். அனைத்து வானரங்களும் அங்கதனும் ஜம்பவானும் அன்புடன் விடை கொடுத்து வழியனுப்பினாரோ வானவர்கள் தான் அவர்கள். வருணா தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாறி பொழிந்தனரே. மைனாக பருவதும் மாருதியை உபசரிக்க மகிழுடன் மாருதியும் மைனாகனை திருப்தி செய்து கரசையை வெற்றி கண்டு ஹிம்சை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சேர்ந்தான். இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்து இலங்கையை கலகினான். அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கும் இங்கும் தேடியே அசோகவனத்தை அடைந்தான். கிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீ ராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான். ராவணன் வெகுண்டிட ராட்சசியார் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர்த்துடைக்க. கனையாளியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அளித்து அனைவரையும் ஒழித்தான். பிரம்மாஸ்திரத்தால் பிணைத்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் பெயர் சொல்ல வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாழுக்கென்றான். வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகரம். அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு ஆகாய மார்க்கத்தில் தாவி வந்தான். அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தான். ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமனிடம் ஆஞ்சநேயர் கண்டேன் சீதையை என்றான். வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் சூடாமணியை கொடுத்தான். மனம் கனிந்து மாருதியை மார்போடு அணைத்து ஸ்ரீராமர் மைதிலியை சிறை மீட்க சித்தமானார். ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமானும் லக்குவனனும் உடன் புறப்பட்டனர். அழுத்தித்தான் ராவணனை, ஒழுத்தித்தான் அதர்மத்தை. அயோத்தி சென்று ஸ்ரீராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தான். அவனை சரணடைந்தோருக்கு அவன் அருள் என்றும் உண்டு. எங்கெங்கே ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கே சிரம்மேல் கரம் குவித்து மனம் உருகி நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கும் ஆஞ்சநேயா உன்னை பணிகின்றோம். பன்முறை உன்னை பணிகின்றோம், பன்முறை உன்னை பணிகின்றோம். ஸ்ரீராம ஜெயம். இதுபோல் இன்னும் நிறைய பதிவுகளுக்கு நம்மளோட அகில ஆர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ.